தமிழகத்தில்தான் வயது வந்தவர்கள் அரசியலமைப்பு சட்டம் உறுதியளிக்கக்கூடிய வயதில் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்கள் சாதியின் அடிப்படையில் பார்த்து உறவினர்களால் சொந்தக்காரர்களால் பெற்றெடுத்த பிள்ளை அப்பா அம்மாவால் படுகொலை செய்யக்கூடிய அவலம் நடக்கின்றது. அப்போ சாதிய சிந்தனை என்பது இங்கே கெட்டிப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அப்போ சாதி மறுப்பு சிந்தனையை, சமூக சிந்தனையை தமிழ் மண்ணில் பரப்ப வேண்டிய கடமையை அரசாங்கமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் மேற்கொள்ள வேண்டும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கின்றார். பல்வேறு நபர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் அவர்களையும் பார்த்து கேட்கின்றோம், நீங்கள் தேர்தலில் ஜெயிப்பது மட்டும் ஒன்று பிரதான கோரிக்கையை வச்சு செயல்படாதீங்க. இந்த சமூகத்தில் சாதியின் பெயரால கொலை நடக்குது. நீங்க சினிமாவில் ஜாலியா வந்து டூயட் பாடி வேற கல்யாணம் பண்ணி போயிருக்கீங்க, ஆனால் சினிமாவில ரசிக்கக்கூடிய காதலை சமூகத்தில் ரசிக்கவில்லை, கொலை செய்கிறார்கள். இதற்கு விஜய் போன்றவர்கள் சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தில் நடிகர் விஜய் உள்ளிட்ட பிரபலங்கள் எல்லாம் இறங்க வேண்டும். நடிகர் ரஜினிகாந்த் இருக்காரு, விஜய் இருக்காரு, அஜித் இருக்கிறாரு, பல பேர் வந்தா சினிமாவில் புகழ் பெறீங்க. இந்த மாநிலத்தினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி புகழ் பெறக்கூடிய நீங்கள் ஏன் சாதி ஒழிப்புக்காக நிற்க மறுக்கிறீர்கள்? இங்கே சாதி திமிரில் சாதி பெருமிதத்தில் ஒரு கூட்டம் இருக்கின்றது. சாதி பெருமிதத்தில் இருக்கிறவர்களே உங்களை எல்லாம் இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் சூறையாடுகின்றன. நமக்கு வேலை இல்லை, அங்கே கல்வி இல்லை, எல்லாம் வியாபாரம் ஆகுது. அதை எடுத்து போராட வேண்டியவர்கள் சாதி பெருமிதத்தின் பெயரால இருப்பது வந்து எந்த வகையிலும் உதவியா இருக்கின்றது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாதி ஒழிப்புக்கான இடைவிடாத பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். எங்கள் கட்சி அலுவலகத்தை சமூகர்கள் கொண்டு தாக்கிறீர்கள். நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம், சாதியற்ற சமூகம் வருவதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி போராடும். அதற்காக எந்த விலை கொடுப்பதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்காது. அது மட்டுமல்ல, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் புகழ்தான் இருக்கும், அவர்களை பாதுகாப்போம். எங்களால் முடிந்தவரை அந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு, சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு அத்தனை வகையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதவியாக இருக்கும்.